நமஸ்காரம். ஸ்ரீ ராம அனுயாத்திரையில் இன்று கடைசி நாள், 9வது திருநாள். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தோடு நிறைவேற இருக்கிறது. இன்றுதான் என் பணி சிற்றுரைகளும் 3000 நிகழ்வுகளை நிறைவு செய்கின்றன. ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தன்றே இந்த 3000 நடப்பது நமக்கு ஒரு பாக்கியம். கடந்த சில நாட்களாக ஸ்ரீராம அனுயாத்திரையின் அந்தந்த நாளில் நாங்கள் சேவித்த இடம், அதிலிருந்து கற்றுக்கொண்டவை இவற்றை பற்றி கூறி வந்தேன். 7ஆம் நாள் லக்ஷ்மண தீர்த்தத்தின் வரைக்கும் சொன்னேன். அதற்கு பின்னர் நீண்ட பிரயாணம், லக்ஷ்மண தீர்த்தத்திலிருந்து திருக்குறுங்குடி மகேந்திரகிரி வரை கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர். மதியம் 1 மணிக்கு கிளம்பினவர்கள் மறுநாள் காலை 7 மணியிலிருந்து 11 மணி வரை திருக்குறுங்குடியை சென்று அடைந்தோம். மலைப்பாதைகளை கடக்க வேண்டும். இவ்வளவு சௌகரியம் இருக்கிற நாட்களில் நல்ல நல்ல பாதைகள், நல்ல பஸ்ஸுகள், எங்கு பார்த்தாலும் கம்யூனிகேஷன், இவையெல்லாம் இருக்கும்போதே அந்த மலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு எந்த கம்யூனிகேஷன் சிக்னலும் இல்லை. அப்படி இருக்கும்போது அன்று வானரப்படை எப்படி வந்திருக்கும்? ராமனால் நடக்க முடியாது, குரங்குகள் வேகமாக தாவிப்போவார்கள் என்று ஹனுமானுடைய தோளில் ராமபிரானும், அங்கத பெருமாளின் தோளில் லக்ஷ்மணனும் அமர்ந்து கொண்டுதான் பிரயாணம் செய்தனர். வேகமாக மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பக்கத்தில் வந்தனர். அவர்கள் முதலில் அறிந்தது ஹனுமான் தாவின மகேந்திரகிரிதான் தெரிந்திருக்க வேண்டும். அங்கிருந்துதானே சுந்தரகாண்டம் தொடங்கி அசோகவனத்துக்கு போய் சீதையை சந்தித்தார். அப்ப அந்த பக்கத்திலிருந்தே லங்கைக்கு பாலம் கட்ட வேண்டியது தானே? அப்படித்தான் வந்தனர். அந்த புறத்தில் இறங்கியும் பார்த்திருப்பார்கள், அது வசதியாக இல்லை. அதனால்தான் கிழக்கு கடற்கரைக்கு வந்து பாரதத்தின் கிழக்கு பக்கத்திலிருந்து சற்றே வடக்கே திருச்செந்தூர், தூத்துக்குடி இவையெல்லாம் தாண்டி ராமநாதபுரம், ராமேஸ்வரத்தை அடைந்தனர். அங்கிருந்து லங்கைக்கு ராமபிரபு பாலம் கட்டினார். மகேந்திரகிரிக்கு வந்து ஹனுமார் தாவிய இடம் இன்னது, மலைக்கு மேலே போக வேண்டும். அந்த ஹனுமாருடைய பாதங்கள் இருக்கின்றன, சீதை ராமன் லக்ஷ்மணன் இருக்கிறார்கள். அதெல்லாம் அங்கிருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் மட்டும்தான் செல்ல முடியும். நம்பி ஆறு அங்கிருந்து சலசலத்து கீழே வருகிறது. அதில் நீராடினோம். தெள்ள தெளிவான தண்ணீர், சில் என்ற தண்ணீர். எல்லா யாத்ரிகர்களுக்குமே வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரே மகிழ்ச்சி. இங்கு தரிசித்துக் கொண்டு திருக்குறங்குடி கீழே கோவிலுக்கு சென்று அங்கேயும் பெருமாளை சேவித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டோம். வழியில் ஆழ்வார் திருநகரியில் சுவாமி நம்மாழ்வாரையும் சேவிக்கும் பாக்கியம். அவர்தான் கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோன்னு பாடினார். அவரையும் சேவித்துக் கொண்டு இரவு ராமநாதபுரத்தில் தங்கினோம். அடுத்து 8ஆம் நாள் காலை சமுத்திர ஸ்நானம், சேது ஸ்நானம். ராமபிரான் சேதுவை கட்டினார். 5 நாட்களில் அணை கட்டினார் ராமர் சேது. பின் அவரே அதை உடைத்து விட்டு, இது போக்குவரத்துக்கு இருக்கக்கூடாது, மக்கள் தர்ப்பணாதிகளை பண்ணி இது ஒரு புண்ணிய பூமி, கர்ம பூமியாக இருக்கட்டும் என்று அருளினார். சீதை அழைத்துக் கொண்டு திரும்ப விமானத்தில் சென்றபோது, சீதை இதோ கீழே சேது இருக்கிறது பார், உனக்காக கட்டினேன், இனி இது எல்லாருக்கும் புண்ணிய இடமாக இருக்கப் போகிறதுன்னு அறிமுகப்படுத்துகிறார். அது வரைக்கும் தகவல்கள் உள்ளன. அப்படி ராமர் சேதுவில் நீராடிவிட்டு அங்கே இருக்கும் ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்து
அங்கிருந்து ராமேஸ்வரத்தில் ராமருடைய பாதம் இருக்கிறது, கந்தமாதன பர்வதம் இருக்கிறது, கோதண்டராமர் சன்னதி இருக்கிறது. அங்குதான் எல்லா படையையும் கூட்டி இங்கிருந்து போகலாம் என்று பேசினார்கள். ராமன் அந்த சின்ன குன்றுக்கு மேலிருந்து எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்தாராம். அங்கும் சென்று தரிசித்துக் கொண்டோம். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிய இடம் தரிசித்தோம். ராமனுடைய வில்லின் ஒரு பகுதி விழுந்தது, அல்லது இந்த பாலத்தை உடைத்த இடம் தனுஷ்கோடி. இப்படி எத்தனை தான் வரலாற்று சான்றுகள். இறுதியாய் தர்பசேன பெருமாள் ராமேன சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி நுட்டித்தார். ஜெகநாத பெருமாள், தர்பசேன பெருமாள், திருப்புல்லாணி அங்கும் தரிசித்துக் கொண்டு மாலை புறப்பட்டு 8ஆம் நாள் இரவு ஸ்ரீரங்கத்தை வந்து அடைந்து விட்டோம். ராமப்பெருவானால் ஆராதிக்கப்பட்டவர்தான் திரு அரங்கநாதர். அதனால் திருவரங்கத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தோடு இந்த ஸ்ரீராம அணியாத்திரை இனிதி நிறைவேற வேண்டும் என்பதற்காக திருவரங்கத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பட்டாபிஷேக தினத்தன்று ராமராஜ்யமாக, ராமனுடைய அருள் பெற்று அவனுடைய பிரஜைகளாய் நாம் அத்தனை பேரும் இருக்கும் பாக்கியம் கிட்டட்டும் என்று உங்கள் சார்பிலும் அடியேனும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சீதாராமர் திருவடிகளுக்கு பல்லாண்டு, அரியணையை தாங்கிக் கொண்டிருக்கும் ஹனுமானுக்கு பல்லாண்டு, வெண்சாமரத்தையும் வெண்கொற்ற குடையையும் ஏந்தியிருக்கும் லக்ஷ்மணனுக்கு பல்லாண்டு, பரதன், சத்ருகன் மற்றும் உண்டான அனைவரும் நம் அனைவருக்கும் ராமபக்தியை கொடுக்கட்டும் என்று இந்த நன்னாளில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். உத்தர நட்சத்திரம் அன்று ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆனதே உத்தர நட்சத்திரத்தில். அதே நாளில் இன்றும் கல்யாண உற்சவமும் ராம பட்டாபிஷேக உற்சவமும் நடைபெறுவது நமக்கு ஒரு பாக்கியம். ராமாய ராமபத்ராய ராமசந்திராய வேதசே, ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ, மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீ ராமாயணம் என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.